இப்போ வந்து இந்த முருங்கைக்காய் வந்து விலை இல்லையே, என்ன பண்ணுறது அப்படின்னு கவலைப்படுறவங்களுக்கு இன்னொரு அருமையான ஐடியா வந்து, இந்த மரத்துலேயே காயை விட்டிங்கன்னா இந்த மாதிரி காஞ்ச காய் கிடைக்குதுங்களா? இதை பற்றி மக்களுக்கு நிறைய தெரியல, இதை நான் நிறையா சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்திருக்கேன். இப்போ எனக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு சொல்கிறதுக்கான வாய்ப்பு. இதில் வந்து இந்த காய் காயை விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி விதை கிடைக்குங்க. இதுதான் முருங்கைக்காய் காஞ்ச விதை, வந்து முருங்கைக்காய்க்குள்ளே இருக்கிற அந்த விதை இந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. இந்த காயை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, இதை வந்து கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு நிறைய இப்போது கேட்குறாங்க. நம்ம விதையை வந்து கன்று போட்டு ஒரு கன்று 5 ரூபா 10 ரூபா அப்படி கூட கொடுக்கலாம். ஒரு விதையோட மதிப்பு என்னென்னு பாருங்கள். ஒரு காயில் வந்து இன்றைக்கி ஒரு 20 விதை இருக்குன்னா 20 கன்று போட்டு விற்றோன்னா என்ன காசாச்சு அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுக்குள்ளே உடைச்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா, ஒரு பருப்பு இருக்கும், இதை உடைக்கணும். இதுதான் அந்த முருங்கை விதைக்குள்ளே இருக்கிற பருப்பு. இந்த பருப்பை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, முருங்கை எண்ணெய் ஆட்டலாம். இதிலிருந்து தான் எண்ணெய் வருது. எல்லோரும் கேட்குறாங்க, எப்படிங்க முருங்கை இலையை போட்டு எண்ணெய் காய்ச்சுவீங்களா அப்படின்ட்டு. இல்லைங்க, இந்த மாதிரி ஒயிட் கலரில் கர்னல் எடுத்து தான் நாங்கள் மரச்செக்கில் கொடுத்து எண்ணெய் ஆட்டுறோம். இந்த எண்ணெயை என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி. எடுத்துடலாம், பண்ணிடலாம், மார்க்கெட் பண்ண முடியாது அப்படின்னாலும் நம்மளே கூட சாப்பிடலாங்க. அவ்வளோ நன்மை இருக்குது இந்த முருங்கை எண்ணெயில், 4 விதமான நன்மைகள் இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நம்ம மெடிசினல் ஆயிலாகவும் எடுத்துக்கலாம், எடிபிள் ஆயிலாகவும் எடுத்துக்கலாம். இரண்டாவது வந்து வெளிநாடுகளுக்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காஸ்மெட்டிக் ஆயிலாக பயன்படுத்துகிறாங்க, ரூப்ரிகண்ட் ஆயிலாக பயன்படுத்துகிறாங்க. 4 விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க. இது எங்கங்க எதுங்க ரூப்ரிகண்ட் ஆயில்னா என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிற்காமல் ஓடிட்டுருக்க மிஷின் இருக்கு இல்லைங்களா, இப்போ வாட்செல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த வாட்சுக்கு வந்து இந்த எண்ணெயை விடுறாங்க. இந்த எண்ணெயோட இன்னொரு பேர் வந்து பென் ஆயில்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியாவில் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் 40,000 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. அந்த ஃப்ளைட்டு ராக்கெட்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து இன்ஜின் ஆயிலாக பயன்படுத்துகிறாங்க. என்ன தான் ஹீட் பண்ணிங்கனாலும் அந்த கோல்டு ஃப்ரெஷ் கலர், அந்த மஞ்சள் கலர் இருக்கு இல்லைங்களா, அது மாறவே மாறாது. நம்ம ஆயிலெலாம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் கழிச்சா கருப்பு கலரு பிசுக்கடிச்சிரும், இன்ஜினை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும், அந்த ஸ்மூத்தாக ஓடாது, அந்த ஸ்மூத்னஸ் கிடைக்காது. இது வந்து அப்படி கிடையாது. அதனால வந்து காஸ்ட்லியான ஐட்டங்களுக்கெலாம் இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்துகிறாங்க. இது வந்து நமக்கு தெரியறதில்ல, நம்ம தமிழர்களுக்கு நம்ம விளைவிக்கக்கூடிய பொருளுக்கு விலை வைக்க தெரியல, அதை அதோட மதிப்பு என்னன்னு தெரியல. இது வெளிநாடுகளெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு இதை வாங்கி நம்மக்கிட்ட இந்த பர்பஸ்க்கு தான் போகுதுன்னு சொல்லாமல் அவங்க வாங்கி நல்ல பயன்பெற்றுட்டு இருக்காங்க. அதுவே வந்து நம்மக்கிட்ட ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நம்மளுக்கே திருப்பி கொடுக்குறாங்க. நம்ம வாங்கி இம்போர்ட் பண்ணி வாங்கி நம்ம வண்டிகளுக்கு பயன்படுத்திகிட்ருக்கோம். எங்கள் வண்டியிலையும் இன்றைக்கி சைடு ஆயிலாக இதை தான் இப்போ ஊற்றிட்டுருக்கோம், முருங்கை சீடு ஆயில்லாம் ஊற்றிட்டுருக்கோம். இன்றைக்கி மார்க்கெட் நிலவரம் பார்த்திங்கன்னா 100 ml வந்து நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் அடிச்சு பாருங்கள், முருங்கை சீடு ஆயிலோட ரேட்டு 1000 ரூபாயிலேருந்து 5000 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அப்போது இதில் வந்து குவாலிட்டி பிரிக்கலாம். முருங்கை சீடு ஆயில் வந்து நம்ம எடுக்கிற மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா கல் செக்கில் எடுக்கலாம், மரச்செக்கில் எடுக்கலாம், லோட்டரியில் எடுக்கலாம், எக்ஸ்பிளரில் எடுக்கலாம். அப்படி எடுக்கிறப்ப என்னங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஈல்டு வந்து கொஞ்சமாக அதிகமாக ஹீட் பண்ணி எடுக்க ஈல்டு அதிகமாக கிடைக்கும். அந்த ஈல்டு அதிகமாக கிடைக்கிறதுனால அவங்க லாபத்தை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறாங்க. இப்போ நம்ம மரச்செக்கில் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் கிடைக்குது அப்படின்னா, லோட்டரியில் கொடுத்தோம் அப்படின்னம்னா 1.5 லிட்டர் கிடைக்கும், எக்ஸ்பிளரில் கொடுத்தோம்னா 1.5 லிட்டர் கிடைக்கும். அப்படி அந்த கூடுதல் இதை வந்து இதில் வந்து கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி அப்படி நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட் குவாலிட்டி எண்ணெயை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கும் மெடிசினல் ஆயிலாகவும் பயன்படுத்திக்கலாம். காஸ்மெட்டிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன், லோஷன், ஃபேஸ் வாஷ் க்ரீமு, இந்த ஃபேஸ் ஆயில், ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு சைனா அந்த மாதிரி நாடுகளில் இந்த இதை பயன்படுத்திகிட்ருக்காங்க. இதோட பயன்கள் அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா, இந்த ஓடெல்லாம் மண்ணுக்கு வந்து உரமாக போகுது. ஆடு மாடுகளுக்கு வந்து இந்த வெயில் காலத்துலலாம் பார்த்திங்கன்னா தீவனம் கிடைக்காது. நான் இந்த விதையை எடுத்துக்கிட்டு இதை போட்டேன்னா ஆடு மாடு பொறி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக சாப்பிடும், பால் வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்குங்க. நம்ம தீவனம் வாங்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த பருப்பை எடுக்கிற அந்த ஓடும் வந்து ஆடு மாடு சாப்பிடுது. நான் வச்சுருக்க கால்நடைகளுக்கு இதை போட்டுட்ருக்கேன். இதோட பயன்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், யாரும் நம்ப முடியாத அளவுக்கு அவ்வளோ பயன் இருக்குது. முருங்கையை வைத்தவன் வெறுங்கையோடு போவான் அப்படின்னு சொல்லி சொன்ன பழமொழி என்ன வந்துன்னா, கைவீசி நடந்து போகலாம், குச்சி இல்லாமல் நம்ம கைவீசி நடந்து போகலாம், கடைசி காலத்தில் நம்ம ஒரு கோல் ஊன்றி தான் நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதையும் விட நான் கை நிறைய பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முருங்கையை வச்சுட்டு நம்ம வெறுங்கையோடு போக தேவையில்ல, கை நிறைய பணமும் இருக்கும், நம்மளுக்கு பொருள்களும் வந்து நல்லாயிருக்கும். பாடு மாடு இருக்குது, அது சினை பிடிக்காமல் போகுது, ஊசி போடுறோம், மாட்டு தீவனம் போடுறோம், அதெல்லாம் வந்து இது வந்து ஈடு கொடுக்குது. ஆடு மாட்டுக்கு தீவனமாக பயன்படுத்தலாம். நம்ம மார்க்கெட்லாம் பண்ண முடியலங்க, நம்மக்கிட்ட யாருங்க வாங்குவாங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற கால்நடைக்கு நீங்கள் பயன்படுத்துங்க.
உங்கள் நண்பர்களுக்கு வந்து இந்த விதையை எடுத்து கண்ணாக போட்டு அந்த கண்ணு வந்து 5 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி நீங்கள் கொடுங்க. ஏன் ஃப்ரீயாக கூட கொடுங்க. கல்யாணம், இப்போ கோவில் விசேஷங்கள் அந்த மாதிரி இருக்கிற இடங்கள்ல நீங்கள் என்னென்னமோ வாங்கி கொடுக்குறீங்க. வெளிநாட்டு சாக்லேட்டை வாங்கி கொடுக்குறீங்க, பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுக்குறீங்க, தண்ணி பாட்டில் வாங்கி கொடுக்குறீங்க, ஜூஸ் வாங்கி கொடுக்குறீங்க. அதுக்கு பதிலாக டவுன்லேருந்து வரவங்களுக்கு ஒரு கண் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க, முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, முருங்கைக்காய் சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்கலாம். அதுவும் ஒரு நல்ல உதவி தாங்க. அதையே சாப்பிட்டு நம்மாழ்வரையா சொல்லியிருப்பார் இல்லைங்களா, ஒரு வீட்டுக்கு ஒரு மாடு இருக்கணும், ஒரு முருங்கை மரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட லிஸ்ட்டில் முருங்கை மரமும் இருக்குது. அப்போ அந்த முருங்கை மரத்தோட பயன்கள் இவ்வளோ இருக்குது. அதை பற்றி கவலைப்படாமல், நீங்கள் எதையும் பற்றி கவலைப்படாமல் முருங்கை மரம் இப்போயே போய் வளர்த்துங்க உங்கள் வீட்டில்.